ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, பென்ஷன்தாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு, சில பிரிவினருக்கு பென்ஷன் தொகை நிறுத்தம். வாங்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். பென்ஷன் வாங்குவோருக்கு அதிர்ச்சி தரும் வகையில் பிஎஃப் அமைப்பு அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. அதாவது, பென்ஷன் பெறும் குறிப்பிட்ட சிலரின் மாதாந்திர பென்ஷன் தொகை நிறுத்தப்பட்டுள்ளது. அதோடு அவர்களுக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் முதலே நிறைய பேருக்கு பென்ஷன் தொகை நிறுத்தப்பட்டுள்ளதாக புகார்கள் வந்துள்ளன. இது பற்றிய முன்னறிவிப்பும் அவர்களுக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது. பென்ஷன் உரிமைகளுக்கான சமூக செயற்பாட்டாளரான பிரவீன் கோலி இது குறித்து கூறுகையில், தன்னுடைய சேவை காலத்தில் அதிக பென்ஷன் பெறும் வசதிக்கு விண்ணப்பித்ததாகவும், அது ஓய்வூதிய நிதி மேலாளரால் ஒப்புதல் வழங்கப்பட்டதாகவும், பென்ஷன் பங்களிப்பை செலுத்தி வந்ததாகவும் கூறியுள்ளார். அதே நேரம் அவரது மாதாந்திர பென்ஷன் தொகை ரூபாய் 30,592 பெறுவதற்கான பிபிஓ நீக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக இந்த ஆண்டின் ஜனவரி மாதத்தில் அவருக்கு ரூபாய் 2372 மட்டுமே பென்ஷன் கிடைக்கும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இது தனது உரிமைகளுக்கு எதிரானது எனவும், நம்பிக்கையை உடைப்பதாக இருப்பதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். மூத்த பத்திரிகையாளரான நீலம் குப்தாவுக்கும் இதே நிலை ஏற்பட்டுள்ளது. 2013 பிப்ரவரி மாதத்தில் ஓய்வு பெற்ற இவருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அவரது பென்ஷன் தொகையும் ஜனவரி மாதம் முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து நீலம் குப்தா கூறுகையில், நாங்கள் வேலை பார்த்த சமயத்தில் அதிக பென்ஷன் பெறும் வசதி குறித்து எங்களிடம் கேட்கவில்லை. 2016 ஆண்டில் இது தொடர்பான ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பின்னரே அதிக பென்ஷன் பெறும் வசதிக்கு அனுமதி கிடைத்தது. அதன் பின்னரே நான் விண்ணப்பித்தேன் என்றார். நீலம் யாதவுடைய மாதாந்திர பென்ஷன் தொகை ரூபாய் 9,408 என்பது ஜனவரி மாதம் முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. உங்களுடைய ஓய்வுக்கு பின்னரே அதிக பென்ஷன் வசதிக்கு விண்ணப்பித்ததால் அதை பெறும் தகுதி இல்லை எனவும், அதிகபட்சம் ரூபாய் 6,500 வரை மட்டுமே பென்ஷன் பெற முடியும் எனவும் பிஎஃப் அமைப்பு சார்பாக அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதேபோல நிறைய பேருக்கு பென்ஷன் தொகை நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜனவரி மாதம் கூடுதல் பென்ஷன் பெறுவதற்கான அறிக்கை வந்த பிறகு இவர்களுக்கான பென்ஷன் தொகையில் மாற்றம் வந்துள்ளதாக பிஎஃப் அமைப்பு கூறுகிறது. தற்காலிகமாகவே இவர்களுடைய பென்ஷன் நிறுத்தப்படுவதாகவும், எதிர்காலத்தில் விதிமுறைகளுக்கு ஏற்ப பென்ஷன் தொகை வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.